உன நண்பர்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவலாக இருந்தேன். இப்போக்கி அவத்தா தி வே ஆஃப் அவட்டர், சுருக்கமாக சொல்லணும் அவத்தார் டூ. ஸோ இப்போ இந்த மூவியோட ட்ரெய்லரை வந்து பண்ணால் நம்ம டாக்ஸ் இன் தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் அது அப்படின்னா தேட்டரில் ப்ளே பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா நிறைய தேட்டரில் ப்ளே பண்ணாங்க, பட் சில தேட்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணல. நான் போகும்போதுலாம் ப்ளேவே பண்ணல, நான் வெறுத்தே வெறுத்துட்டேன், என்னடா இப்படி பண்ணிட்டானுங்கன்னு. வெளி போய் வந்துன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அவதார் டூ ட்ரெய்லர் வந்துன்னா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க, இப்போக்கி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. வெளியில் வந்துன்னா எத்தனை பேர் மூவி பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்களில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போக்கி இந்த அவதார் டூவோட ட்ரெய்லர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா திங்ஸும் நான் பிரேக் டவுன் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போக்கி இந்த மூவியை கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்தே தெரியுங்க. ஆல்சோ அவதார் ஒன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி நம்மளுக்கு செப்டம்பர் மந்த்தில் வந்து மேபி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டுருவாங்க தேட்டரில். அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் பார்த்துருவேன். ஏன்னா வந்து பார்த்தா நான் ரொம்ப அவலாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி அவதார் மூவியும் எடுத்துனா நான் பார்த்ததே இல்லை கேஸ், தேட்டரில் போய் பார்த்ததே இல்லை அப்போ இருக்க டைம்லலாம். ஸோ வந்து பண்ணால் இப்போ வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி அவதாரும் பார்த்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா திங்ஸும் பிரேக் டவுன் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், பிடிக்கல தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தருங்க. ஸோ அவங்களையும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காம புதுவயசு நம்ம சேனல் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனல் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க நம்பட்டாட விட சமைத்திருக்க விடலாம். வாங்க நண்பா. ஸோ அதாவது ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு மூணு அவதார் கூட ஒரு ஹியூமன் மொத்தமாக போகிற மாதிரி தெரியும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பேட்டில்னா நம்ம அவதார் ஒன்ல பார்த்து போகலங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட்டேஸ் அங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த டிராகன் மாதிரி ஒரு உயிரினம் இருக்கும் இல்லைக்கே. ஸோ அதை பிடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பிட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து சைடில் பார்த்தாலும் அந்த டிராகன் உயிரினம் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியாது தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அவதாரையும் பார்த்துப்போம். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தாங்களோ ஸோ அவங்களாம் வந்துன்னா இந்த மிருகத்தை பிடிக்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து டோட்டலாக மூணு அவதாருக்கும் ஆல்சோ வரணும் ஒரு ஹியூமன் இருப்பார். ஸோ இந்த ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை வந்துன்னா நம்ம ஜேக்கோட பையன் தான். ஆல்சோ இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கோட பசங்க தான். ஸோ என்ன தான் சொல்கிற அப்படின்னா ஹியூமன் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கு பையனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெல் இவர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துன்னா நம்ம அவதார் பாட்டில் பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ வந்துன்னா எல்லா ஹியூமனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டம் வந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பிளானட் விட்டே போயிருப்பாங்க. ஸோ அதனால அப்படின்னா அவங்க போகும்போது இந்த ஒரு குழந்தை மட்டும் இங்கே இருந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன குழந்தை மட்டும் இங்கே இருந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்பைடர்ன்ற ஹியூமன் கைஸ். ஸோ இந்த பையன்தான் பேர் தான் ஸ்பைடரு. ஸோ அப்படின்னா நிக்னேமே வச்சு இதில் கூப்பிடுவாங்க ஸ்பைடர்னு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் அடாப்ட் பண்ணிக்கினாரு. ஸோ வந்துட்டுனா அவங்க பிக் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டம்லேருந்து அவங்க எடுத்துக்கு போகணும். ஸோ அதனால கண்டிப்பாக அந்த ஜேர்னி அந்த குழந்தையால சமாளிக்க முடியாது. ஸோ அதனால போனால் இந்த குழந்தைய இங்கே விட்டுட்டு போனோம்னு நம்ம ஜேக் வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் நம்ம ஜேக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் நித்ரிக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வந்துட்டு ஹியூமனால் தான் இவ்வளோ விஷயமும் நடந்துருணும்னு அப்படின்னா வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நம்ம ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ நல்லபடியாக இவர் வந்து வளர்த்துட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்சோ இந்த பசங்களாம் வளர்ந்ததை வச்சு ஒப்பிட்டு பார்த்தேன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவதார் ஒன்னும் இந்த அவதார் டூ டேக் பிளேஸான இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் மேலேயே ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நாள் பண்ணால் டைம் எடுத்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு அவதார் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூணு அவதார்னா நம்ம ஜேக்கோட பசங்களை வந்துன்னா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. ஸோ இதை வந்துன்னா நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டுனா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. வெளில அவங்க பசங்க பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நெட் எம் லாட்ரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சன்ஸோட பேர் சடாப் சன் பண்ண நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களோட பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டியூ ட்ரிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டுனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டுனா ப்ரொனன்சேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மொத்தமாக அவங்களுக்கு ரெண்டு சன் அண்ட் ஒன் டாட்டர் அண்ட் ஒரு அடாப்ஷன். ஸோ இதுனா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்ரியை கிடைப்பாங்க. வெல் நித்ரி போன மூவியில் எப்படி இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கும் அப்படியே தான் இருக்காங்க. இல்லைன்னா கொஞ்சம் தான் வருஷங்கள் ஆகிக்கிறதுனால வந்துட்டுனா அவங்க வந்து அந்த மாதிரிக்கு வந்துன்னா ஃபேஸ் டென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் குறிப்பிட்டு அவங்க காட்டில் அவங்க அப்படியே தான் இருந்திருக்காங்க. ஸோ நித்ரி ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிராகன் விதமான உயிரினத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவதாரெலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் இருக்கிறது நம்மளோட ஜேக் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷார்ட்லேயே அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கட் பண்ணுங்க. ஸோ ஜேக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்கில் வரது பூரா வந்துட்டுனா மேபி அவங்க பசங்களாகவும் இருக்கலாம். ஆல்சோ நெத்திரியும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி ட்ராவல் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஷோல்டர்லாம் வந்து பாருங்க நல்லா கன்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு எடுத்துட்டு வர மாதிரி தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவர் டேரக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு போலுக்கு. ஆல்சோ பின்னாடி பேக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா கன் பாக்ஸஸ்லாம் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ மேபி அது கன் பாக்ஸஸ் தான் இருக்குன்னு. ஸோ ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு கண்டிப்பாக. ஸோ அதை சமாளிக்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே போகிறாங்க தான் நினைக்கிறேங்க. அண்ட் அடுத்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சி உயிரினெல்லாம் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துருப்பாங்க. விழுதுன்னா சி அவதார்ஸ்லாம் இருப்பாங்க லைக் இப்போதைக்கு மூவியில் நீங்கள் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவதார்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அவதார் இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி அவதார்ஸ்னு இவங்கள சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ அந்த டெய்ல் கூட இவங்களுக்கு பாருங்கள். ஸோ அந்த வால் மாதிரி வந்துன்னா பெருசாக இருக்க கூட லைட்டாக பெண்டாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணால் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்துருக்காங்க. இதில் வந்து இவங்க நீங்கள் சைடில் வந்து பண்ணால் பார்த்தாலே தெரியும் தண்ணியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ வந்து பண்ணால் ஃபுல்லாக இவங்களை வந்துன்னா சி அவதார்ஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சி அவதார்ஸோட ஹெல்ப்பை தேடி இப்போ வந்துன்னா இவங்க எல்லாருமே வந்திருக்க மாதிரி தெரிஞ்சு. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பேர் போர் நடந்திருக்கு. ஸோ அதுக்காகனா இவங்க ஹெல்ப் தேடி இங்கே வந்திருக்கலாம். ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கு மாதிரி ஒன்று ஊதுவாங்க. அவங்க இடத்துல இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை வருது. ஸோ அவங்க இவங்க ஹெல்ப் தேடி வந்திருக்காங்க அப்படி தெரிவிக்க பார்த்துருக்காங்க போல இருக்கு கேஸ். அதுக்கடுத்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சி உருணத்தில் இருக்க ஒரு பொண்ணை காட்டுற மாதிரி தெரியும். வெல் இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு போஸ்டர் விட்டாங்க. ஸோ அதில் இவங்க தான் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆல்சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி உருணத்தோட அந்த ராஜாராணியோட பொண்ணாக இருக்கலாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட மேபி காட்டலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் இப்போக்கி சரியாக தெரியல. பட் ஆனால் இவங்களும் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் தான் ப்ளே பண்ண போகிற மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இடிஞ்சு போனால் அந்த பேஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க சரி செய்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் ரீபில்டை தான் பண்ண பார்த்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மறுபடியும் வந்துன்னா சரி செஞ்சு அதுனா மறுபடியும் அவங்க ஆக்குபை பண்ண பார்த்துக்கலாம். வேல் இங்கே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணாலும் தெரியும் இந்த ரெண்டு ஹியூமன் அவதார்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களாம் சாதாரண அவதார்ஸ் இல்லை, ஹியூமன் அவதார்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு யாரோ ஒருத்தவங்க வந்துனா அவங்க ஹியூமன் ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவதார் ஃபார்முக்கு மாதிரி இருக்காங்க. அண்ட் அங்கே சைடில் பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்துன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அவதார் மூவ்ஸில் பார்த்தீங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் வந்துனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் நிற்கிற ஒரு பார்த்தா அந்த மாதிரி ஒரு சின்ன ரோபோட் யூஸ் பண்ணிருப்பார். அண்ட் இங்கே சைடில் கூட வந்துன்னா ஸ்பைடர் மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி சின்னதாக காட்டியிருப்பாங்க. வேறு அந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட அவங்க அப்படின்னா அவங்க அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துன்னா மறுபடியும் ரீபில்ட் பண்ணி ஏதோ ஒரு சதி செய்ய தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் பேஸ் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா மறுபடி கட்டுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அவதாரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஹெலிகேரியர் மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் அவதார் வந்துன்னா போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்சோ வந்துன்னா பேண்டமுக்கு தான் திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ண பார்த்துருக்காங்க போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக தான் ஒரு மிகப்பெரிய பொருள் நடக்க போகுது. ஸோ வந்து இந்த ஹியூமன் அவதார் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேக்கோட பசங்க ரெண்டு பேரும் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆல்சோ வந்து இங்கே நீங்கள் ஸ்பைடரும் பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர் பார்க்கறதுன்னா அந்த டார்சன் கெட்டப்பில் தான் இருக்காரு. இப்போ டார்சன்னால அப்படின்னா டிஸ்னி ஒருத்தரம் இதில் இன்வால்வ் இருக்கனால அப்படின்னா கிட்டத்தட்ட டார்சன் மாதிரி தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்துக்கிறாங்க. அண்ட் அவர் முதுகுலலாம் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ வந்து ப்ளூ கலரில் பெயிண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுனா நான் உங்களில் ஒருத்தன் தான் அப்படின்னு இவர் காட்டுறாரு போல இருக்கு. ஸோ நானும் அவதார் தான், உங்களுக்கு உள்ள ஒருத்தன் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹியூமனாக இருந்தாலும் தான் நம்ம அவதாருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிறார். ஆல்சோ சைடில் இருக்கிறது நம்மளோட ஜேக்கோட இன்னொரு பையனாக கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கடுத்த ஷார்ட்ல இன்னொரு ரெண்டு அவதார் காட்டுப்பாங்க. வெளில வந்துன்னா இது நம்ம ஜேக்கோட பசங்க தான் நினைக்கிறேன். அவரோட இன்னும் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட ஒரு சன்னும் ஒரு டாக்டரும் காட்டுப்பாங்க. ஸோ இவங்களையும் இப்போ க்ளோஸ் அப் ஷார்ட்லாம் ஒன்றுத்தில் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஹியூமன் அவதாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டமுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஹியூமன் அவதாரில் வந்துன்னா ஒன்று மேபி வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் கியூரிச் வந்து பண்ணால் இருக்கலாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி ரிட்டர்ன் பேக் வரப்போகிறது. ஸோ அவர் தான் வந்து வில்லனாக இருந்தால் அடுத்த பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்க போகிறாரு. வெல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க இவர் வந்து ஏற்கனவே செத்துட்டாரு எப்படி ரிட்டர்ன் பேக் வருவார். வெல் இப்போக்கி எனக்கும் அது சரியாக தெரியல. ஸோ இது ஒரு சயின்டிஃபிக் ஆக்ஷன் மூவி. ஸோ அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. வெல் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்குள்ளே இருந்து வந்துட்டுனா அவதார் மேபி பார்த்தீங்கன்னா மேபி டிரான்ஸ்லேட் பண்ணி வேறு மாதிரி போகிற மாதிரி கூட காட்டலாம். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த மூவியை நம்ம பார்த்தவொடனே தான் தெரியும். ஸோ அதுக்குன்னா நம்ம ஹியூமன் சோல்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அவதாருக்கு போயிருக்கலாம். ஸோ வந்துனா அவருக்கும் அவர் அவதார் கண்டிப்பாக ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுனா நம்மளுக்கு ஹைட் பண்ணி வந்துன்னா அவதாரில் காட்டிட்டு மாட்டாங்க ஸோ மூவியில். ஸோ அதுனா இப்போ இந்த அவதார் டூவில் மேபி அதை காட்டலாம். ஸோ ஆல்சோ அவர் கூட இருக்கிறது யாருன்னு தெரியல. பட் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ மேபி அவர் அவதார் ஒன்ல கூட வந்திருக்கலாம். ஸோ அது யாருந்தான் இப்போக்கி நம்மளுக்கு குறிப்பிட்டு தெரியல. ஸோ ஆல்சோ அதுனா விண்டிஸ்லும் இப்போக்கி இந்த மூவியில் இருக்க போகிறனால அப்படின்னா அது நம்ம விண்டிஸ்லாம் கூட இருக்கலாம். ஸோ இப்போக்கி சின்ன ஒரு கேஸ் தான். ஸோ இந்த அவதார் ஹியூமன் அவதார் பார்த்தீங்கன்னா மேபி நம்ம கர்னல் க்ரூ வச்சா கூட இருக்கலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஜேக்கோட பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்த்து சண்டை போகிற மாதிரி இருக்கு. சொல்ல அந்த ஹியூமன் அவதார் தான் நினைக்கிறேன் சாங்கில் எதிர்த்தோம்னா உள்ளே வராதிங்கன்னு சொல்லி சண்டை போடுறதா கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து நிஷர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவதார்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஏதோ ஒரு மிருகத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீ அவதார்னா நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுனா மேபி அவங்க சி ஒரு அவதாரோட அந்த கியூனோட பொண்ணாக கூட இருக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இப்போக்கி ஒரு மிருகத்து மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ அவங்க கையில் வந்து பண்ணால் பிடிச்சிருக்கிறது கூட பாருங்கள் அந்த டெய்லில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜடையோருனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்து போட்டுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டினியூட்டி இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெய்ல் மாதிரி போகிறதுல. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜடையோரத்துலாம் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால் பேசிக்க முடியும். ஆல்சோ ட்ராவலும் பண்ண முடியும் இல்லைனா முடிய முடியாது. அண்ட் அதுக்கு அடுத்த ஷார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கோட பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரி தெரியுது. ஆல்சோ ஜேக்கோட பசங்க அண்ட் நித்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணாலும் தெரியும். ஸோ அவங்க பசங்க இருக்காங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா புதிய இடத்த வந்து இவங்க காட்ட வந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த சீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போனால் தான் இந்த இடம் ஒன்று வரும் போல இருக்குது. ஸோ அதை பார்த்தா மேபி இவங்களுக்கு காட்டுறதா கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இருந்தால் இங்கே கூட வந்து ஏதோ ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் மூவியில் வந்து பண்ணால் மேபி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாலும் தெரியும் அந்த சீக்குள்ளே இருந்து வந்த அந்த பொண்ணோட கலரும் நம்மளோட அவதாரோட கலப்புனா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சி அவதாருக்கும் நம்மளோட அவதாருக்கும்னா டிஃப்ரெண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெய்லரில் நோட்டீஸ் பண்ணால தெரிஞ்சுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் கட்டுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேக்கோட பசங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் கட்டுப்பாங்க. வேலை அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஒரு புதிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா. ஸோ அங்கே தான் அப்படினா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே கண்டிப்பாக தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்க தான் போகுது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கடுத்த ஷார்ட்ல வந்துன்னா அந்த சீயோட குயின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துன்னா அந்த சி அவதர்ஸ்க்கு குயின் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வேல் அவங்களோட கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணாலும் தெரியும். ஸோ அவங்க பொண்ணோட கலர்ன்றா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பண்ணால் ரொம்ப வந்து பண்ணால் லைட்டாக இருக்குது. ஸோ வந்து அவங்க வெளிச்சத்தில் இந்த மாதிரி தெரியாங்கன்னு நினைக்கிறேன். பட் சீல தான் ரொம்ப நேரம் இருந்திருக்கனால அப்படின்னா அவங்க கலர் அந்த மாதிரி கூட காட்டப்பட்டிருக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கிடச்ச ஷார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் ஒரு பெரிய வேல் கிட்ட வந்து பண்ணால் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி அவதார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கற்றுருக்காரு எப்படி வந்து அந்த சி மாஸ்டருக்குள்ளே வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் அவர் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படி விஷயத்தை கற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ அந்த சீன் மாஸ்டரோட சைடில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு பிக் டேல் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் ஜடையை பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவதாரில் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையில நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்த ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி அவதார்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேண்ட மாதிரி இருக்கும். ஸோ மேபி அவங்க கடவுள் கூட இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணலாம் தெரியும். ஸோ அந்த குயினும் சரி அதுக்கடுத்து அவங்களோட கிங் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அங்கே இருக்க நல்லாவே தெரியும். ஆல்சோ அந்த குயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடரும் அதுக்கடுத்து ஜேக்கோட ஒரு சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு திருமலை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டும் பண்ணுறாங்க. உடனே வந்து அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க. வெல் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது கடைசி பேட்டிலாக கூட இருக்கலாம். ஸோ சண்டை போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே வந்திருக்காங்க இருக்கிறேன். பட் ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டம் போட்டு கவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினா பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அண்ட் அதுக்கடுத்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நட்டால் நோட்டீஸ் பண்ணாலும் தெரியும் நம்ம கர்னலோட அவதார் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கர்னல் அவதாருக்கும் இதே மாதிரி ஒரு கட்டிங்லாம் போட்டு தான் இருப்பார். ஸோ அவரும் ஆல்சோ வந்து அந்த ஸ்கேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணாண்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுனா அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கும் இங்கே சைடில் எனக்கு லைட்டாக அப்படியே தெரிகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் இவர் தானே இல்லையான்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கை இருக்க மாதிரி இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் சாகுறதா கூட இதில் காட்டலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னுன்னா அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இந்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தெரியிருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பின்னாடி ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிஞ்ச மாதிரி தெரியுது. ஸோ நான் புகையெல்லாம் கிளம்புது. ஸோ அது பேஸாக கூட இருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இவங்க கொலாப்ஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ அதுனா புகலாம் வர மாதிரி இருக்குது. மேபி இதோட ஃபைட் நடந்திருக்கு தான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் ஜேக் அதுக்கடுத்து அவங்களோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க மாதிரி காட்டுப்பாங்க. வெளில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கு வந்துனா செம்ம அடிபட்டுருக்கு. மூஞ்சிலலாம் ரத்தம் வருது. உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஏதோ வந்துனா சண்டை கண்டிப்பாக நடந்திருக்கு தான் நினைக்கிறேன். ஆல்சோ சின்ன பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக மூட்டமாக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபைனல் பேட்டில்கிட்ட முன்னாடியே நடந்திருக்கும். ஏதோ வந்துனா கண்டிப்பாக நடந்திருக்கு தான். பொது ஒரு பெரிய பேட்டிலாம் நடுவில் நல்ல ஏகப்பட்டது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு இல்லை. ஸோ வந்து மேபி அவர் இறந்ததாக கூட நடந்திருக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நித்ரிக்கு அப்புறமா தான் புரியதாக இருக்கும் ஹியூமன்னா நல்லவங்கன்னு கூட பார்த்தீங்கன்னா மேபி புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி ஸ்டோரி அந்த மாதிரி கூட மூவ் ஆகலாம். சின்ன ஒரு கெஸ்ட் தான்.
அண்ட் ஆல்சோ அதுக்கு அடுத்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்ரியும் அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்லேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டராக இருக்குது, மேபி அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக அது வந்துனா தண்ணிலாம் உள்ள வருது போல இருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேபி ஃபைனல் பேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் பேட்டில் அப்போ தான் இந்த விஷயம் நடக்கிற மாதிரி கூட மேபி காட்டலாம். அண்ட் ஆல்சோ முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வேல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார்ல கெஸ் ஸோ அதே மாதிரி வந்து இப்போக்கி அவர் யூஸ் பண்ணுற மாதிரி கூட கேட்டுக்காங்க. வேல் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேணால் கிட்டத்தட்ட ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டியிருக்காங்க போல இருக்குது. ஆல்சோ அவரோட அந்த ஜட முடியும் அந்த டெய்லும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல்க்குன்னா அட்டாச் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ லைட்டாக எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. அண்ட் அதுக்கடுத்த ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி அவதாஸ்லாம் ஒன்று சேர்ந்து வந்துன்னா ஒன்றா நிற்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேட்டிலுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் ஃபைனல் பேட்டில் அப்போ தான் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு சீன் ஸோ அதுமாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபைனல் பேட்டுக்காக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஷாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேக் வந்து கன்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா அந்த போர்க்கு ரெடியாக இருக்காது. ஆல்சோ அவர் பறக்கிற அந்த உயிரினம் வந்து பாருங்கள். ஸோ வந்துன்னா அவர் அதுக்கு விங்ஸும் இருக்குது. ஆல்சோ வந்து சி மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்க மாதிரி அந்த டெய்லியும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ அது விங் மாதிரி ஒரு ட்ரெயில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ என்ன இதால் பார்க்க முடியும். ஆல்சோ நீந்தவும் முடிய போல இருக்கு. வேலை இந்த ஃபைனல் பேட்டில் போய் இவர் வந்துன்னா இந்த மிருகத்தை யூஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட லீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சி அவதாஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் லீட் பண்ணி வந்து இந்த ஃபைனல் பேட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கலாங்க. அண்ட் ஆல்சோ அந்த லாஸ்ட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் வந்து நித்திரிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிப்பார். அவர் ஃபேமிலி இஸ் தி ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி தான் வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை அப்படின்ற விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. வேலை இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது இந்த அவதார் பார்ட் டூவே. ஸோ வந்துட்டுனா இதுக்கு முன்னாடி நம்ம லவ்வை பற்றி பார்த்தோம் அவர்தான்ல, இப்போக்கி அவதார் டூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி வைஸாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து பிரமாதமாக கொடுக்க போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களும் காட்டியிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம நீங்கள் எல்லாருமே அவதார் டூக்கு யாரெல்லாம் ரொம்ப அவலாக இருக்கீங்க உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம புது வயசு நம்ம சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸ் நம்ம சேனல் பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி லேட்டஸ்ட் நம்ம இப்போ பை பா சி யூ சூன் கைஸ்.